நேயர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்சின் 50 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. திங்கட்கிழமை அதிக வெப்பம் காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 50 மாவட்டங்களில் பலத்த வெப்பம் நிலவும் என்றும் அதிகபட்சமாக 42 பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பிரான்சின் சுகாதார அமைச்சர் பிரான்ஸ் முன்னர் எப்போதும் சந்திக்காத கடும் வெப்பத்தை சந்திக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். உலக மக்களுக்கு எலான் மஸ்க் விடுத்துள்ள எச்சரிக்கை. உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் உலக மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி மக்கள் தொகை சரிவுதான் மனித நாகரிகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். பேரிடர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்றும் கடந்த சில நாட்களுக்கு முன் ஐக்கிய நாடுகள் அமைப்பு வெளியிட்ட இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் எனப்படும் காலநிலை மாற்ற அறிக்கையிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவுக்கு வெப்ப எச்சரிக்கை. ஆஸ்திரியாவில் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று நாடு முழுவதும் வெப்பநிலை தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவின் அனைத்து பகுதிகளிலும் இன்று வெப்பமாகவும் வறட்சியாகவும் இருக்கும் என்றும் 29 முதல் 35 பாகை செல்சியஸ் வரை இது நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை வெற்றி கொள்ள முடியாமல் திணறும் மேற்குலகம். விட்டுக் கொடுப்புக்கு தயாராகும் ஐரோப்பிய நாடுகள். ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர மேற்குலக நாடுகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1.5 வருடங்கள் கடந்தும் உக்ரைன் மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுதல் தொடர்பான கருத்துக்கள் மேற்குலகிலிருந்து வெளிவர தொடங்கியுள்ளன. மேற்குலகினால் வழங்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா மீது பதில் தாக்குதலை உக்ரைன் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் எதிர்பார்த்த வெற்றியினை கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நடவடிக்கையில் மேற்குலக நாடுகள் ஈடுபட்டுள்ளன. இதற்கு முழுமையான ஆதரவினை ஜெர்மன் வெளியிட்டுள்ளதுடன் அது தொடர்பான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இத்தாலியில் புயலில் சிக்கி இருவர் பலி. வடக்கு இத்தாலியில் வெள்ளம் மற்றும் புயல் தாக்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். 2023 200 ஆண்டுகளுக்கு மேலாக 3வது வெப்பமாக மாற்றும் என்றும் புதிய ஆய்வும் வெளிப்படுத்தியுள்ளது. டென்மார்க்கில் கும்பல் தொடர்பான குற்றங்களுக்கு இரட்டை தண்டனை. டென்மார்க்கில் கும்பல் தொடர்பான பொருளாதார குற்றங்களுக்கு இரட்டை தண்டனை வழங்கப்படும் என்று நீதியமைச்சர் அறிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு தொடர்பு இருந்தால் எதிர்காலத்தில் சில வகையான பொருளாதார குற்றங்களுக்கு இரட்டை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதித்துறை அமைச்சர் பீட்டர் ஹாமல்காட் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் மகளிர் உதைப்பந்தாட்ட அணியின் தலைவிக்கு ஏற்பட்ட சுகம். ஃபீஃபா மகளிர் உலக கிண்ண இறுதியாட்டத்தில் கோல் அடித்து ஸ்பெயின் அணிக்கு முதன்முறையாக கிண்ணத்தை வென்று கொடுத்தவருக்கு சோகமான நிகழ்வு பதிவாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஃபீஃபா மகளிர் உலக கிண்ண இறுதியாட்டத்தில் ஸ்பெயின் 1-0 என்று இங்கிலாந்தை வீழ்த்தி கிண்ணத்தை வென்றது. ஸ்பெயின் அணித்தலைவர் ஆல்கா கார்மனாவின் தலைமையில் முதன்முறையாக அணி வெற்றி பெற்றிருந்தது. அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அவரின் தந்தை இறந்த செய்தி கேட்டு அணித்தலைவர் கார்மனா வருத்தமடைந்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.